எங்க வீட்ல பார்ட்டி. அப்போஸ்தலர் 10:24 கொர்னேலியோ தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். மக்களை கிறிஸ்துவிடம் அறிமுகம் செய்வதற்காக சாதாரணமானவர்கள் என்று நினைக்கப்படுகிறவர்கள்தான் சிறப்பாக உபயோகப்படுத்தப்படலாம். அந்திரேயா மக்களை இயேசுவிடம் அறிமுகப்படுத்தினார். அவர் எப்போதுமே இரண்டாவது நபராகவே செயல்பட்டார். பெரிய ஊழியராக மாற முடியாவிட்டாலும் அனைத்து கிறிஸ்தவர்களும் அந்திரேயாவை போல கிறிஸ்துவிடம் மக்களை அறிமுகம் செய்வர்களாக இருக்க முடியும். கொர்னேலியு தனது உறவினர்களை மட்டுமல்லாமல் விசேஷித்த நண்பர்களையும் வரவழைத்து பேதுரு கொண்டு வந்த நற்செய்தியை பிறருக்கும் பகிர்ந்து கொண்டார். கொர்னேலியு என்னும் இராணுவ அதிகாரியிடம் கீழ்கண்ட குணங்கள் இருந்தன. 1. தனக்கு கிடைக்கும் நற்செய்தி பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வம். 2. தனக்கு இருக்கும் பதவி மற்றும் நட்பை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் மனம். 3. தங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதே நற்செய்தியை சொல்வதால் நற்செய்தி பரவும் என்ற திட்டம். 4. பேதுரு மீண்டும் இவ்வாறு வருவது அபூர்வமாக இருக்கலாம், ஆகவே உடனே சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற அவசரம். உங்களுக்கு கிடைக்கும் எத்தனை வாய்ப்புகளில் உங்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் சேர்த்துக் கொள்கிறீர்கள்? சிந்தனை: ஊழியர்கள் செல்ல முடியாத இடங்களுக்கு நீங்கள் போகலாம், அல்லது உங்கள் மூலமாக ஊழியர்களை உங்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் அறிமுகம் செய்யலாம். ஜெபம்: ஆண்டவரே, உம்மை பற்றி என் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் அறிவிக்கும் பாரத்தையும் ஆர்வத்தையும் திட்டங்களையும் எனக்கு தாரும். ஆமேன்.